ஹலோ ஆல், வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். iOS 17.6 நேற்று ஆப்பில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பக் ஃபிக்சர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன, பேட்டரி எப்படி நிற்கிது, நீங்கள் இந்த அப்டேட் பண்ணணுமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், iOS 17.6 அப்டேட் வந்து டியூஸ்டே நைட் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 GB வந்திருக்கு. இப்போ வரைக்கும் நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்து தான் வந்து சொல்லியிருக்கேன். நியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நியூ ஃபீச்சர்ஸில் வரல, சும்மா லைட்டாக ஃபான் சேஞ்சஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து லொக்கேஷன் சர்வீஸ் உள்ள போயிடுங்க. லொக்கேஷன் சர்வீஸ் உள்ள சிரி பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் சிரி அப்படின்ருக்கு. iOS 17.6 17.5 பார்த்தீங்கன்னா சிரி அண்ட் டிக்டேஷன் இருந்தது. ஸோ இது வந்து மாற்றிருக்காங்க. ஓகே, உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும், நெவர் வைல் யூசிங் த ஆப். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்க் நெக்ஸ்ட் டைம் ஆர் வென் ஐ ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிரியில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ் வந்து இப்போ வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் ஓஎஸ், ஐபேட் ஓஎஸ் அண்ட் ஐஓஎஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பென்சில் ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் வந்து ஃபைன் மெயில் வந்து அது காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மோட் அப்படின்றது எனேபிள் ஆகாமல் இருந்தது, இப்போ வந்து அதுக்கு சப்போர்ட் வந்துருச்சு. ஸோ ஆப்பிள் பென்சில் ப்ரோ வச்சுருந்தீங்கன்னா ஃபைன் மெயிலில் உங்களுக்கு லாஸ்ட் மோட் வந்து இப்போது சப்போர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் பில் அப்படின்னு ஒரு டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸ் வந்து இப்போது ஃபுல் சப்போர்ட் வந்துருச்சு 17.6. அண்ட் கண்ட்ரோல் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஐக்கானே வர மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 17.6 பீட்ஸ் பில்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேற ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. ஒரு ஃபான் சேஞ்சஸ் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக நடந்திருக்கு 17.6. பக் ஃபிக்சஸில் ஃபஸ்ட்டு இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் இஷ்யூ, நிறைய ஹெட்ஃபோன்ஸ் வந்து கனெக்ட் ஆகாமல் இருந்தது, அதை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பிள். ஸோ ஐ மெசேஜ் வந்து சென்ட் ஆகிறதுல நிறைய ப்ராப்ளம் இருந்து, அதையும் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூன்னு சொல்லலாம், மோடம் அப்டேட் நடந்திருக்கு, அதனால் இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்து ஈஸியாகவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து டவர் வரல அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் இந்த 17.6 மோடம் ஃபர்ம்வேர் அப்டேட் நடந்திருக்கு, அதனால் ஃபிக்ஸ் ஆகலாம். இந்த iOS அப்டேட்லேயே அவங்க போட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக் ஃபிக்சஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டி அப்டேட்ஸ் என்னென்ன நடந்திருக்குன்னு இந்த இதில் இருக்குது. நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்திருக்கு, சிரி மூலமாக வந்து ஃபோனை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறது அண்ட் ஷார்ட்கட்ஸ் மூலமாக பர்சனல் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, அது எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து படிச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், சிரி அண்ட் அட்டாக்கர் மேபி ஏபிள் டு வியூ த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ சிரி மூலமாக சென்சிட்டிவ் யூசர் இன்ஃபர்மேஷன் வந்து வல்னரபுளாக இருந்தது, அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் டேட்டா ப்ரைவசி பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த 17.6 வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஆல்சோ பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் பற்றி பேசிடலாம். ஸோ பேட்டரி அப்படின்னு பேசும்போது என்னோடய பேட்டரி ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். நான் வாங்கி அரௌண்ட் 7-8 months ஆகுது. ஸோ பேட்டரி ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 88 ஆகிடுச்சு. நான் அப்டேட் பண்ணுறதுனா 90 இருந்தது, இப்போ வந்து 88 ஆகிடுச்சு. அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்க சைக்கிள் கவுண்ட் வந்து 389. ஒரு ஆப்பிள் யூஸராக இவ்வளோ நாளாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் குறையுது. 15 Pro நான் வந்து துபாயில் வாங்கின மாடல், அதில் இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக குறையுது. இந்த iOS 17 அப்டேட்ஸில் எல்லாத்துலேயுமே பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாக தான் குறையுது. ஸ்டில் நான் ஒரு 3 இயர்ஸாக ஆக போகுது, இந்த செப்டம்பர் வந்தால் என்னோடய ஐஃபோன் 13 வந்து கரெக்டாக 80% தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக தான் குறையுது. அண்டு இது இப்படி தான் இருக்குது இந்த iOS 17 ஃபுல்லாகவே, மேபி iOS 18 இது வந்து ஃபிக்ஸ் ஆகலாம். வேறு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சான்னா எனக்கு இன்னும் செம்ம ஸ்மூத்தாக தான் இருக்குது. அண்ட் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு கேட்டால் அப்படியே தான் இருக்குது, பட் ஸ்டேபிளாக இருக்குது கொஞ்சம் பேட்டரி லைஃப். ஸோ நீங்கள் இந்த iOS 17.6 இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம், அந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ்க்காக பண்ணலாம். அண்ட் இதுதான் வந்து ஒரு ஸ்டேபிள் அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பண்ணதுலேருந்து எனக்கு ஃபோன் ஹீட் வந்து பெருசாக ஆகலை. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் அண்ட் ஃபோன் ஸ்டேபிளாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் இந்த அப்டேட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு செப்டம்பர் மாதம் போல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே 18 வந்துடும், அதுக்கப்புறம் வந்து நம்ம 18 வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த 17.6 வந்து எல்லாருமே அப்டேட் பண்ண வேண்டியது பண்ணிவிடுங்க.